தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் செல்வா. நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமராஜரோட ஆட்சி காலத்தில் அவரால் கட்டப்பட்ட அணைகள். இவர் பொதுவாகவே படிக்காதவராக இருந்தாலும் கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டி ஏழை மாணவர்களை படிக்க உதவி பண்ணார். அவரை பற்றி, அவர் கட்டின அணைகளை பற்றி முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற நேயர்கள் நீங்களாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் ஆட்சி செய்த தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்து ஆட்சி செஞ்ச காலத்திலிருந்து அவரால் 10 அணைகள் மிகப்பெரிய விவசாய நலனுக்காக கட்டப்பட்டிருக்கு. அந்த அணைகள் எங்கெங்கே என்னென்ன ஊரில் இருக்குது, அதனுடைய கொள்ளளவுலாம் என்னென்னு கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மணிமுத்தாறு, ரெண்டாவதாக பார்க்க போகிறது திருமூர்த்தி அணை, மூணாவதாக பார்க்க போகிறது சாத்தனூர் அணை, நாலாவதாக பார்க்க போகிறது அமராவதி அணை, ஐந்தாவதாக பார்க்க போகிறது கிருஷ்ணகிரி அணை, ஆறாவதாக பார்க்க போகிறது வைகை அணை, ஏழாவதாக பார்க்க போகிறது பவானிசாகர் அணை, எட்டாவதாக பார்க்க போகிறது மழப்புழா அணை, ஒன்பதாவதாக பார்க்க போகிறது ஆழியார் அணை, லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்ம ஏரியாவில் இருக்கிற கோமிகை அணை. இதை பற்றி தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸில் பார்க்க போகிறோம். பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம் அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம். மணிமுத்தாறு, இந்த அணை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலேருந்து சரியாக ஒரு 48 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இது தென்காசி மாவட்டத்தின் நீர்வளத்தை பெருக்கிற மிகப்பெரிய அணை. தாமிரபரணி ஆற்றில் குறுக்க கட்டின அணை தான் இந்த மணிமுற்றாறு அணை. இந்த அணை கட்டப்பட்டது வந்து 1958 காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் இந்த அணை கட்டப்பட்டிருக்காங்க. இதனோட கொள்ளளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 118 அடி உயரம் கொண்டது. மணிமுத்தாறு இந்த அணை முழுக்க முழுக்க விவசாய நலனுக்காக கட்டப்பட்ட அணை. இதனால் சுமார் 5000 ஏக்கருக்கு மேலே விளைநிலங்கள் இந்த மணிமுத்தாறு மூலமாக பயனடைகிறாங்க. அது மட்டுமின்றி இங்கே ஆற்று மூலமாக தான் மக்கள் குடிநீருக்கு நகரப்புறங்களும் கிராமப்புறங்களுக்கும் வாட்டர் சப்ளை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது திருமூர்த்தி அணை. இது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து இடைநீர் நீர் தேக்க அணை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இங்கே வந்து கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். இங்கேருந்து தான் மக்களுக்கு குடிநீர் சப்ளை செஞ்சிட்ருக்காங்க. இதனுடைய நீர்த்தேக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 60 ஃபீட் வரைக்கும் இங்கே நீர்த்தேக்கம் செய்ய முடியும். திருமூர்த்தி மலையின் அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு தான் இந்த அணை. இது 1966 கட்டப்பட்டிருக்கு. இங்கே திருமூர்த்தி கோயிலும் ஒன்று உள்ளது. நம்ம அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது சாத்தனூர் அணை. இது திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு கிராமத்திலிருந்து சரியாக 14 கிலோமீட்டர் தூரத்தில் கட்டப்பட்டது தான் இந்த சாத்தனூர் அணை. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சுற்றுலா தலத்தை மையப்படுத்தியே கட்டிருக்காங்க. இது வந்து தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே சென்னகேசவ மலையில் மையமாக வச்சு அந்த சென்னகேசவ மலையை கார்னர் பண்ணி தென்பண்ணை ஆற்றை குறுக்க கட்டிருக்கிறாங்க. இங்கே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிக அளவிலே வந்துட்டுருக்காங்க. இங்கே தான் ஆசியா கண்டத்திலேயே 2வது பெரிய முதலை பண்ணையும் அமைச்சிருக்காங்க. இந்த அணையிலிருந்து நீர்மட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 119 அடி நீரை வரைக்கும் இங்கே சேமிக்கலாம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, 7321 மில்லியன் கன அடி நீரை வரைக்கும் இந்த அணையில் நம்மளால் சேமிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு இங்கிருந்து தான் குடிநீர் சப்ளை பண்ணுறாங்க சுத்திகரிக்கப்பட்டு. அது மட்டும் இன்றி இங்கே வாட்டர் ஹை ஃபோர்ஸில் செலுத்தி டர்பைன் சுத்துறது மூலமாக ஜென்ரேட்டரிலிருந்து பவர் சப்ளை பண்ணி இங்கேருந்து ஹைட்ரோ பவர் பிளான்ட் அமைச்சு இங்கேருந்து சுற்று வட்டார கிராமங்களுக்கோ இல்லை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கோ பவர் சப்ளை செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் தண்ணீர் வரும்போது மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதனால் மற்ற காலங்களில் இங்கேருந்து பவர் சப்ளை செய்ய முடியாது. அது எப்போது அந்த வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கோ அந்த டைமில் மட்டும் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அமராவதி அணை. இந்த அணை எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அமராவதி அணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை.
அணைக்கும் பக்கத்தில் தெற்கு பகுதியில் கட்டப்பட்டிருக்குது. இந்த அணை 1957 கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய நீர் தேக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 அடி நீர் வரை இங்கே சேமிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கிருஷ்ணகிரி அணை. இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதுவும் தென்பனை ஆற்றில் குறுக்க கட்டப்பட்ட அணைதாங்க. இது 1957 இதுவும் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணை. இது ஓப்பனிங் பார்த்திங்கன்னா நவம்பர் 10 அன்று திறக்கப்பட்டது. இந்த அணையும் ஒரு சிறந்த சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம். இங்கேயும் மக்கள் இந்த சுற்றுவட்டார பகுதியிலிருந்து அதிக அளவில் இந்த அணையை பார்க்குறதுக்காக தினம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 96 அடியும் நீளம் பார்த்திங்கன்னா 990.59 மீட்டரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வாட்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 68.2 வரைக்கும் இங்கே நீரை சேமிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது வைகை அணை. இது ஆண்டி மாவட்டம் தேனி மாவட்டம் வைகை அணையும் குறுக்க கட்டப்பட்ட இந்த அணை காமராஜர் ஆட்சி காலத்தில் 1959 கட்டப்பட்டது. இந்த அணை ஜனவரி மாதம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 34 மீட்டர் உயரம், நீளம் பார்த்திங்கன்னா 3560 மீட்டர் நீளமும் கொண்டது. இதனுடைய நீர்த்தேக்கம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 71 அடி கன நீரை வரைக்கும் இங்கே சேமிக்க முடியும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது பவானி சாகர் அணை. இது கோவை மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுற கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்ல மேட்டுப்பாளையம் சிறுமுகை வழியாக வரும் பவானி ஆற்றுடன் நீலகிரி மாவட்டத்தில் உருவாகிய மயூரா ஆற்றுடன் கலந்து பவானி சாகர் அணை கட்டப்பட்டது. இது 1956 திறக்கப்பட்டது. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 105 அடி, கொள்ளளவு பார்த்திங்கன்னா 33 அடி நீரை வரைக்கும் இந்த அணை மூலமாக நம்ம சேமிக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மழப்புழ அணை. இது கேரளா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த அணை அப்போது கட்டப்பட்ட போது இது தமிழ்நாட்டோட இருந்திருக்கு. இப்போது அது கேரளா மாநிலத்தோட சேர்ந்துருச்சு. இந்த அணை 1949 கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. 1955 தான் அணை கட்டி முடிக்கப்பட்டது. அணை கட்டி முடிக்கப்பட்ட செலவு பார்த்திங்கன்னா 5 கோடி அப்போது இருந்த ஆட்சி காலத்தில் காமராஜர் கொடுத்துருக்காரு. இது 2069 மீட்டர் நீளமும் 115 அடி உயரமும் கொண்ட அணை தான் இது. 42,000 ஹெக்டர் நீளம் கொண்ட அணை இந்த அணை. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆழியாறு அணை. இது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை தான் இந்த ஆழியாறு அணை. இந்த அணையானது 1959 தொடங்கப்பட்டு 1969 முடிக்கப்பட்டது. இது 81 மீட்டர் உயரமும் 4 பூங்காக்களை படகு சவாரியும் கொண்ட சுற்றுலாத்தலமாக அமைக்கப்பட்டது தான் இந்த அணை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோமுகி அணை. இந்த அணை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ரெண்டாக பிரிஞ்சு கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் சின்னசேலம் வட்டம் வடக்குநந்த ஊராட்சிக்கு உட்பட்டு இருக்குங்க இந்த அணை. இது கல்வராயின் மலை தொடர் அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது சுற்றிலும் 3 பகுதியும் மலை சூழ்ந்தும் 1 பகுதி கோமுகி அணை நிறுவப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க விவசாய நலனுக்காக கட்டப்பட்ட அணை. இந்த அணை காமராஜர் ஆட்சி காலத்தில் 1965 கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. இந்த அணையோட வாட்டர் கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46 அடி தாங்க. அணையின் பாதுகாப்பை கருதி எப்போவுமே 45 இல்லை அப்படின்னா 44 அடி வரைக்கும் தான் இங்கே நீரை சேமிப்பாங்க. மற்ற நீரை வரும்போது உபரி நீராக ஆற்றில் திறந்து விட்டுருவாங்க. இந்த உபரி நீர் திறந்து விட போகும்போது அதனுடைய ஆற்று பகுதியில் அணை சிறு சிறு அணையாக கட்டப்பட்டு அதனாலேயும் நிறைய விவசாய நிலங்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் காமராஜரோட ஆட்சி காலத்தில் விவசாய நலனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கல்வியும் கொடுத்துருக்காரு, விவசாய நலனுக்காக நிறைய அணையும் கட்டியிருக்காரு அப்படின்றத பார்த்துருக்கோம். இதனால தான் காமராஜரோட ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இருப்பினும் காமராஜரை பற்றி ஒரு சில பேர் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது கிடையாது. மேலும் இது மாதிரியான தகவல்களை
நம்மளோட சேனலை அடிக்கடி நம்ம புதுசு புதுசாக சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். புதுசாக பார்க்குற நேயர்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.